ஹாய் நண்பா, நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புகிறேன். நண்பா, நான் மட்டும் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ கௌரி வந்து வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து சண்டே, எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து சண்டேனா நம்ம சும்மா இருக்க முடியுமா? நண்டு சமைச்சு தானே ஆகணும். அதனால் நண்டும் ராட்டும் எடுக்கலான்ற ஐடியா வந்திருக்கேன். திருச்சியிலே இதாங்க பெரிய மீன் மார்க்கெட்டு. ஸோ இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். கௌரி வரல, வீட்டில் இருக்க நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னா. ஸோ அதனால் தான் நம்ம மட்டும் வந்திருக்கோம். வந்து வெளியிலலாம் வந்து ஒரு கிலோ ராட்டு வந்து ஒரு 400 ரூபா, 350 ரூபா, 500 ரூபா அப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கிலோ ராட்டு வந்து ஒரு 200-250. நண்டுலாம் பெரிய நண்டே வந்து ஒரு 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடம் வந்து எல்லாமே வந்து ஏலத்துக்கு விடுற இடம். இங்கே வந்து ஹோல்சேல் தான் எல்லாமே. ரொம்ப 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 சீப்பாக இருக்குங்க இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, எல்லாம் பார்த்தீங்கன்னா தர ரேட்டு தான். இப்போ இந்த மாதிரி மீன்லாம் நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து நம்ம வெளியில் வாங்கினோம்னா குறைஞ்சது 200-250 ரூபா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து எல்லாமே 100-120 அந்த ரேஞ்ச் தான். ரெண்டா ஒரு கிலோ இப்படிலாம் கிடைக்காது, ஒரு 5 கிலோ இப்படி அப்படி தான் கிடைக்கும். சப்போஸ் 1 கிலோ 2 கிலோ வேணும்னா நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்க்கலாம், தருவாங்களா என்னான்ட்டு. அந்தளவுக்கு எல்லாமே இங்கே வந்து மலிவு தான். இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு வந்து பக்கத்துலேயே கூட வெளியிலலாம் விற்கிறாங்க. இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு தனித்தனி கடையாக வச்சு சேல் பண்ணுவாங்க. டைரெக்டாக கடல்லேருந்து வந்து இங்கே லேண்ட் ஆகுது. மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தெரியுதுங்களா தம்பி? அந்த மீன் எவ்வளோப்பா? 100 ரூபா பார்த்தீங்களா. ஸோ அந்த மீன் வந்து 100 ரூபான்னு சொல்கிற அப்படி இல்லை. இது நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 250-300 ரூபா இருந்தாலும் தம்பி வெளியில் வாங்கினா 250-300 ரூபா இருந்தானே. ஸோ அவ்வளோ காஸ்ட்லி வருங்க பாருங்க. ராட்டு இது ஆக்சுவலி வந்து ஒன்று ஒன்று பெரிய ராட்டு வரும் இங்கே பாருங்க. ஸோ இந்த ராட்டு நம்ம வெளியிலலாம் வாங்கினோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 500 ரூபா அப்படி வரும். இங்கே வந்து 350 அந்த மாதிரி, இது வந்து 250 அப்படி விற்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க. ஆனால் இந்த மாதிரி வசதி எல்லா இடத்துலையும் கிடைக்குமானா தெரியல. பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே ஒரு ஒரு கவுண்டராக போட்டு ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து அதை வச்சு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நம்ம ராட்டு. இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரான், உங்கள் வீட்டில் எல்லா பேரும் நம்ம வீடியோ பார்ப்பாங்களாம். ஸோ அதனால் நல்ல ராட்டாகவே எடுத்து போட சொல்லியிருக்கேன், எடுத்து போடுறாரு. எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. நல்லா இருக்கீங்களா? வேகமாக பேசு. நண்டு இறால் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இருக்கணுங்க, என்ன சொல்கிறீங்க? லைஃப் அப்படியே ஜாலியாக கொண்டு போகணும். இவங்களும் நல்லா செம்ம நான்வெஜ் பிரியர்கள். அச்சி, உனக்கு நண்டு பிடிக்குமா? ராட்டு பிடிக்குமா? பிடிக்காதா? ஏன்?
ராட்டு கசக்குமா அவன் அது பூச்சி மாதிரி இருக்கனால, அந்த நட்டுவக்கலி மாதிரி இருக்குதுங்களா, அதனால் பூச்சி மாதிரி இருக்கிறனால அதை ராட்டு வேண்டாமா, மற்றபடி இது இல்லை. ஸோ கௌரி வீட்டில் இருக்குது, அவன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம தான் வாங்க வேண்டியதாகிடுச்சு. வாங்கியாச்சு, ராட்டை மட்டும் சுத்தம் பண்ணல, இந்த திருப்பி நம்ம வீட்டில் போய்ட்டு ராட்டை நம்மளாக சுத்தம் பண்ணலான்னு ஒரு ஐடியா, ஏன்னா அது எனக்கு அது உரிச்சு பார்க்கணும்னு ஆசை, அதனால் அதை மட்டும் சுத்தம் பண்ணல. நண்டெல்லாம் வெட்டி வாங்கியாச்சு, வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சு சாப்பிட்றோம். வீடியோ பார்க்குறீங்க, உங்களை வெறுப்பேற்றுறேன் சும்மா சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ்ஜாக இருக்கும், ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம். சமைச்சு முடித்தாச்சு, சாப்பிட போகிறோம். நண்டு குழம்பு, ராட்டு வறுவல், வேறு லெவலில் இருக்குது சாப்பாட்டு டேஸ்ட்லாம். எல்லாம் கௌரியோட சமையல் தானே, சூப்பராக சமைப்பா, டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து பட்டுவும் சாப்பிட்டுருக்கு. பட்டுவும் பட்டு சாப்பிட்டுச்சு எங்களுக்கு முன்னாடி, அதனால் பின்னாடி சாப்பிட்டு பின்னாடி உட்காந்துருக்குது. ஓகேன்பா, சண்டே என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம், பாய் பாய்.